மரப்பாச்சி பொம்மைக்கு கூட மாறாப்பு போட்டு கண்ணியம் காத்தவன் நம் தமிழன். இயற்கைக்கும் பூமிக்கும் சாமிக்கும் பெண்களின் பெயர் சூட்டி அவர்களை பெருமைப்படுத்திய ஆண்மகன்கள் நிறைந்த சமுதாயம் நம் சமுதாயம். ஆனா இப்ப சமீப காலமா பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கு யார் காரணம், என்ன காரணம், இது எப்படி குறையும், இந்த மூன்று கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நமக்கு நடக்கிற விஷயத்துக்கு 90% பொறுப்பு நாம தான். அப்ப தப்பு எங்க ஆரம்பிக்குது? எப்ப ஒரு பொண்ணு வீட்டுக்கு தெரியாம ஒரு பையனோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அங்க ஆரம்பிக்குது தப்பு. வீட்டுக்கு தெரியாம அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒரு பையனோட பேசலாம் பழகலாம் அப்படின்ற எண்ணம் எப்ப நமக்குள்ள வருதோ அப்ப நாமளே நமக்கு குழி தோண்டிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது அர்த்தம். இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்க இந்த கொடுமைக்கு பெண்களை விட அதிகமாக குரல் கொடுக்கிறது ஆண்கள் சமுதாயம், பெண்களை விட அதிகமாக குமுறி கொண்டிருக்கிறது இந்த ஆண்கள் சமுதாயம். ஆனா அப்படிப்பட்ட இந்த ஆண்கள் சமுதாயத்துலதான் பசுத்தோல் போர்த்திய ஓநாய்களாய் ஒரு சில மிருகங்களும் நடமாடிட்டு இருக்காங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு அவங்கள பிரிச்சு பாக்குற அந்த ஒரு திறமை கண்டிப்பா நம்ம கிட்ட கிடையாது. இவங்க சரியானவங்க இவங்க தப்பானவங்க அப்படின்னு சரியா இனம் கண்டுபிடிக்கிற அந்த திறமை அனுபவம் மிக்க பெற்றோர்கள்ட்ட இருக்கு. இந்த ஜெனரேஷன் சில்ட்ரன் எல்லாமே ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ஆண் பெண் நட்பை சரியாக புரிந்து கொள்கிற மனப்பக்குவம் நிறைந்த பெற்றோர்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காங்க. பெத்தவங்களை விட உங்க மேல யாருங்க அக்கறையா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கருவுல தரிச்ச அந்த நாள்ல இருந்து ஆயிரம் ஆயிரம் கனவுகளும் ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளும் ஏக்கங்களும் ஆசைகளும் உங்க மேல அவங்க வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு பெற்றோர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான். நம்ம என்னதான் பெண் உரிமை பெண் சுதந்திரம் பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு பேசினாலும் பெண்கள் நாம பெண்கள் தான். அது இயற்கையின் நியதி, கடவுளுடைய படைப்பு. அந்த படைப்பை நம்ம சாபமாக்கிக்கிறதும் வரமாக்கிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. 90% இந்த கொடுமையிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு பெத்தவங்களுக்கு தெரியாம அந்த பையன்கிட்ட பேசிக்கலாம், இவங்க கிட்ட பழகிக்கலாம், நம்ம இந்த விஷயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்கள ஏமாத்துறதா நினைச்சு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்றத மட்டும் மறந்துடாதீங்க. உங்க கூட பழகுற அத்தனை பேரையும் உங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறது தான் நல்ல நட்புக்கு அழகு. சமூக வலைதளங்கள் எல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தானே தவிர நம்மளை அழிக்கிறதுக்கு கிடையாது அப்படின்றதுல தயவு செஞ்சு தெளிவா இருங்க. என் நிலையிலும் தன்னிலை மறவாதே மனமே. மனித மனம் குரங்கு இனம், நிலையா இருக்காது. குரங்குகளை கூண்டிலிடு, உன் வாழ்க்கை கசக்காது. திரும்பவும் சொல்றேன், தீதும் நன்றும் பிறர் தரவாரா.